Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம். படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது உங்கள் அன்பன் கணேஷ் பிரபு. சமீபத்தில் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய மனவாசம் படித்தேன். மனவாசத்தில் இதற்கு முன்னால் அவர் எழுதின வனவாசத்தில் சொல்லப்படாத பல உண்மைகளை இதில் பதிவு பண்ணியிருக்காரு. தான் பட்ட கஷ்டங்கள், பல மனிதர்களை பற்றிய உண்மைகள் எல்லாமே இதில் பதிவு பண்ணியிருக்காரு. இரண்டு புத்தகங்களையுமே, மனவாசம் மனவாசம் இரண்டையுமே இன்றைய இளைஞர்கள் நிச்சயமாக படித்து பயன்பெற வேண்டும். சரி, இன்றைய நமது படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மரியான் திரைப்படத்தின் வசனகர்த்தாவும் 2013 சாகித்ய அகாடமி விருது பெற்றவருமான எழுத்தாளர் ஜோடி க்ரூஸ் அவர்கள். படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சிக்கு பெப்பர்ஸ் டிவி சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். வணக்கம். உங்களுக்கு எப்படி எழுதணும் அப்படின்ற ஆர்வம் தோணுச்சு சார்? நான் பெரிய சின்ன வயசுலேருந்து பெருசாக எழுதணும், அவரை போல் எழுதணும், இவரை போல் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையே வரல. காரணம் என்ன, நான் படிக்கலை. சரி, பெருசாக எதுவும் படிக்கலை. பட் ஆனால் என்ன அப்படின்னா, காலேஜுகளில் படிக்கும்போது அந்த காலத்துலலாம் நான் டீட்டெயில்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆமாம், அந்த மாதிரி நான் டீட்டெயில் விஷயங்களை படிக்க ஆரம்பித்தோம். அது படிக்கலாட்டி உங்களுக்கு மார்க் போட மாட்டாங்களே. ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது படித்தோம்னா, சாமஸ் எட்மாம், அந்த சார்ல்ஸ் டிக்கன்ஸ், இந்த ராபர்ட் ஃப்ராஸ்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம், சிட்னி காட்டன் சாக்ரிஃபைஸ்னு ஒரு இதெல்லாம் படிச்சிருக்கோம், ஜேபி பிரிஸ்லிஸ் ஆன் டூயிங் நத்திங், இந்த மாதிரி விஷயங்கள், இதெல்லாம் நான் டீட்டெயிலில் பாட சம்மந்தமாக படிச்சுட்டு இருந்தோம். அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் கல்லூரி பருவங்கள்லாம் ரொம்ப மெதுவாக உள்ளே வந்து அப்படி உட்கார்ந்தார் சாண்டில்யன் மாதிரி ஆட்கள், கல்கி சாண்டில்யன் இந்த மாதிரி ஆட்கள் வந்தாங்க உள்ளே. அப்போ அவருடைய கடல் புறா, கல்கியினுடைய பொன்னியின் செல்வன், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். சரி, ஆனால் பெரிய இலக்கிய ஈடுபாடு இருந்துச்சா அப்படின்னா வந்து இல்லை. பட் ஆனால் வந்து சாண்டில்யனுடைய எழுத்துக்கள் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படி ஒரு இழுக்கும், அப்படி அந்த வாலிப பசங்களை வந்து அப்படி கட்டி போட முடியும். அந்த மாதிரி இருந்தோடனே அதை பார்த்து அதை வாங்கி, புத்தகத்தை வாங்கி அப்படியே படுத்து கிடந்துகிட்டே எழுப்பி உட்காந்துட்டே நடந்துக்கிட்டே படிச்சுக்கிட்டு வந்துருக்கேன் என்னுடைய கல்லூரி நாட்களில். அது ஒரு பெரிய இலக்கிய சிந்தனையோடு செய்தனா அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு சுவாரஸ்யம் இருந்துச்சு அதில், அவ்வளோதான். அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா, நான் வந்து கல்லூரியில் மேல் படிப்பு படிக்கிறக்காண்டி இப்போ எம்ஏ பொருளாதாரம் வந்து லோயலா கல்லூரியில் சென்னையில் படித்தேன். சரி, அப்படி படிக்கும்போது ஊருக்கு வந்து போயிட்டுருக்கும் போதெல்லாம் எனக்கு கலீல் கிப்ரான் அப்படின்னு சொல்லி ஒரு லெபேனிய கவிஞர் அறிமுகமானார். சரி, அவருடைய புத்தகங்கள் கிடச்சி, நம்ம இந்த புத்தகத்தில் வாசித்ததில் நேசித்தது நேர்ச்சி தான் நான் பேசுகிறேன். அதில் வந்து என்ன அப்படின்னா, புத்தகங்கள் நம்மகிட்ட பேசும், சில புத்தகங்கள் பேசும். அது உண்மையிலே அதற்கு உயிர் இருந்துச்சுன்னா அந்த புத்தகங்கள் நம்மகிட்ட பேசும். அப்படி என்னோடு பேசின ஒரு முக்கியமான புத்தகம் வந்து கலீல் கிப்ரானுடைய ப்ராஃபட் அப்படிங்கிற புத்தகம். என்ன பேசிச்சு சார் உங்கள் கூட? அதாவது அந்த காலத்தில் வந்து எல்லாருக்குமே ஒரு சின்ன காதல் வயப்படும் இல்லையா? ஆமாம். அப்போ காதல் வயப்படும், கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு நம்ம யாரையாவது பார்ப்போம், அவங்க நம்மளை பார்க்க மாட்டாங்க, அவங்க நம்மளை பார்ப்பாங்க, நம்ம அவங்கள பார்க்க மாட்டோம், இப்படி வந்து எப்பவுமே வந்து ஒரு ஒரு தேவை இருக்கும். ஆனால் அந்த தேவை உள்ள இடத்துல கிடைக்காது, விலகல் இருக்கும், விலகல் இருக்கும். இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இப்படி இருந்துகிட்டு இருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சில நேரங்களில் மனம் வந்து ஒரு ஒரு சோகமான ஒரு சூழலுக்கு போயிட்டு அந்த சோ அந்த அந்த கிடைக்காத ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப தவிக்கப்பட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கும்ல. நிச்சயமாக எல்லா இளைஞர்களும் இளைஞிகளும் இதை வந்து எதிர்கொண்டிருப்பாங்க. அதை அதை கடந்து வராதவர்களே இல்லைன்னு சொல்லலாம். நிச்சயமாக உணர்வு உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு நிலையை கடந்து தான் வர முடியும். நானும் கடந்து வந்தேன். அப்படி கடந்து வரும்போது கலீல் கிப்ரானுடைய ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன வரி அப்படின்னா, லவ் நாட் நோஸ் இட்ஸ் டெத் ஸ்டில் தி அவர் ஆஃப் செப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவான். பிரியும் வரை காதல் அதன் ஆழத்தை உணராது அப்படின்னு சொல்லுவான். லவ் நாட் நோஸ் இட்ஸ் டெத் ஸ்டில் தி அவர் ஆஃப் செப்பரேஷன் அப்படின்னு. இது உங்ககிட்ட பேசுகிற மாதிரி இல்லையா? நீங்கள் அந்த சூழலில் இருந்தால், அந்த நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வரிகள் உங்களோடு பேசும். உங்களுக்கே சொல்லப்பட்ட மாதிரி, நமக்காகவே சொல்லப்பட்ட மாதிரி. இப்போ சில பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அதுலேருந்து உங்களுக்கு ஒரு இன்னொரு விஷயம் தெரியும்,
உங்களால் ரிலேட் பண்ண முடியும். ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருப்பீங்க, அந்த பேசிக்கிட்டு இருக்கும்போது அவரோடு பேசக்கூடிய ஒரு நிலை வந்து சாதாரணமான ஒரு நிலையாக இருக்கலாம். பட் ஆனால் அந்த சொல்லப்படக்கூடிய ஒரு பொருளிலிருந்து, சொல்லப்படக்கூடிய தன்மையிலிருந்து நீங்கள் இன்னொரு விஷயத்துக்கு போவீங்க. அப்படி போகக்கூடியது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நிலை அது. அந்த நிலையை வந்து கேப்சர் பண்ணுறவங்கலாம் அவனுக்கெல்லாம் அந்த எழுத்து, அந்த கற்பனா சக்தி, அந்த க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். முன்னால் என்னால் அதை புரிஞ்சிக்கிற முடியல. சரி. ஆனால் இப்போ சிலரோட பேசும்போதும், சில புத்தகங்களை படிக்கும்போதும், அந்த புத்தகங்களோடு பேசும்போதும் நமக்கு அந்த ஒரு, அதாவது ஒரு பாரிய தொடர்பு ஏற்படுது. திடீர்னு நம்மளை கொண்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகுது. இந்த புத்தகத்தில் ஒரு லைனை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, உதாரணமாக நான் வந்து சமீபத்தில்னு சொல்ல முடியாது, எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் ஒன்று இருக்குது, ஆல்கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லி. அல்கெமிஸ்ட், தமிழில் அதை ரசவாதி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, காலச்சூழல் தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பவுலோ கொயலோனுடைய புத்தகம் அது. அதாவது உன்னுடைய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் நீ அர்ப்பணிப்போடு உழைப்பாயானால், அர்ப்பணிப்புங்கிறது ரொம்ப முக்கியம், அதுதான் கர்மயோகம். ஒரு வேலையை செய்கிறது, இப்போ நான் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறேன், பேசி கொண்டு இருக்கும்போது, நான் உங்கள்கிட்ட பேசி கொண்டு இருக்கும்போதே என்னுடைய உடலும் பார்வையும் உங்ககிட்ட இருந்துகிட்டு இருக்கும் போதே என்னுடைய மனசு இங்கேருந்து ஜம்ப் பண்ணி ஒவ்வொரு கடற்கரையில் இருக்கக்கூடாதுல்ல, அப்படி ஒரு சூழல் வரக்கூடாதுல்ல. நான் என்னுடைய பார்வையும் என்னுடைய உடம்பும் என்னுடைய சிந்தனையும் எல்லாமே உங்களை பார்த்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், அர்ப்பணிப்போடு இருக்கேன் இதில், இந்த விஷயத்தில் நான் அர்ப்பணிப்போடு இருக்கேன். அப்படி ஒரு அர்ப்பணிப்போடு நீ எந்த ஒரு காரியத்தை ஆற்றினாலும் இந்த பிரபஞ்சமே உனக்கு வந்து உதவி செய்யும். எந்த விஷயமும், ஏதோ பெரிய விஞ்ஞானிகளாக இருக்கட்டும், என்னென்ன விஷயங்களோ நடந்துகிட்டு இருக்கு நாட்டு, இந்த உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது, எல்லா விஷயங்களுக்குமே வந்து கர்மவினை, அதாவது அர்ப்பணிப்பு அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தில் என்னால் உணர முடிஞ்சது. ஆமாம். அது போக அது தவிர ஒரு இன்னொரு விஷயம், பெரிய விஷயம்னு சொல்லியிருப்பான். எப்படின்னா, உன்னுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? எல்லாரும் ஒரு ஐஸ்வர்யத்தை தேடி தானே ஓடிட்டு இருக்காங்க. இப்போ நீங்களும் நானும் சரி, எல்லாருமே ஒரு பொக்கிஷத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த பொக்கிஷம் எங்க இருக்கு? அது என்ன பொக்கிஷம் அதுவும் தெரியாது இல்லையா? தெரியாது. அதாவது என்ன அப்படின்னா, நீங்க வந்து சி, பொக்கிஷம் அப்படின்னு சொல்லும்போது வந்து என்ன ஒரு நிலைக்கு உள்ள அது போகுது அப்படின்னா, எல்லா மனிதர்களுக்கும் வந்து நாம் மகிழ்வாக இருக்க வேண்டும், நமக்கு தேவைக்கு வேண்டிய பொருட்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கணும், நம்முடைய பிள்ளைகள் மகிழ்வாக இருக்கணும், நல்ல பெரிய வீடுகள் நாம் வசிக்கணும், நம்ம போகிறதுக்கு நல்ல வாகனங்கள் இருக்கணும், இது போன்ற இந்த மாதிரி சகல சௌரியங்களும், அதாவது சகல உலக ஐஸ்வர்யங்களும் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இதுதான் அவன் பொக்கிஷமாக இருக்கலாம். ஆனால் இந்த பொக்கிஷத்தை பெறுவதற்கான ஒரு வழின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த பொக்கிஷத்தை எப்படி பெறுவது? எப்படி பெறுவதுனா, நீ பொக்கிஷத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய், ஆனால் பொக்கிஷம் உனக்கு பின்னால் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவான். கண்டுபிடிக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு எழுத்தாளரா, ஒரு எழுதுபவனாக உங்களை முன்னிறுத்தி கொண்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே மனதில், ஆள் மனதில் பதிந்து போன சில விஷயங்கள் மிகப்பெரிய பொக்கிஷங்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? உண்மை ரொம்ப அற்புதம் சார், உங்களோட உரையாடுவதே ஒரு எனக்கு கிடைத்த பாக்கியம் தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாகவே உங்களுக்கு, நீங்கள் படித்து உங்களை வந்து சிந்திக்க தூண்டிய ஒரு புத்தகம், இல்லை உங்களுடைய சிந்தனையை மாற்றிய புத்தகம், இப்படி இருந்தேன் நான், என்னை இப்படி மாற்றிருச்சு, என்னுடைய சிந்தனையை மாற்றிருச்சு அப்படின்ற ஒரு புத்தகம் ஏதாவது இருக்கா? எனக்கு இந்த இலக்கியத்துக்குள் நான் வர்றதுக்கு முன்னால் நண்பர் வசந்தகுமார் தமிழினுடைய பதிப்பாசிரியர் இருக்கார், அவர் தான் வந்து உங்ககிட்ட ஏதோ இருக்குது, நீங்கள் எழுதலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொன்னார். ஆமாம். அப்போ அவர் என்கிட்ட முதல்ல தந்த புத்தகம் வந்து என்ன அப்படின்னா, புயலிலே ஒரு தோணி, கடலுக்கு அப்பால் அப்படின்னு பா சிங்காரம், பெரிய ஒரு நல்ல முதிர்ந்த எழுத்தாளர் எழுதுனது, ரொம்ப அர்ப்பணிப்பான எழுத்தாளர். அவருக்கு இந்த மாதிரி பெருமைகள்லாம் வரவே இல்லை, முகம் தெரியாமலே போயிட்டார். ஆனால் மிகப்பெரிய, நான் மிகவும் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணலாம், அப்படிப்பட்ட எழுத்தது, அப்படியே நெடுஞ்சான் கிடையாது விழுந்து பா சிங்காரம் இருக்காருன்னு நினச்சிட்டு கும்பிடலாம், அந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்பான எழுத்து. எப்படி இப்படிலாம் எழுதினார் அப்படின்னு தெரியல, அப்படி ஒரு எழுத்து. இரண்டாம் உலக போர் சமயத்தில் இங்கேருந்து கொண்டு விக்க போன மக்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்து மலேசியா இந்த பகுதிகளில் வாழறாங்க, அங்கே எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம், எப்படிப்பட்ட வாழ்வின் துயரங்கள், வாழ்வின் நாடகங்கள் எப்படி இப்படிலாம் அரங்கேறிச்சு. அப்போ அங்கே இந்த படையெடுப்பு, ஜப்பான்காரன் குண்டு போடுறான், அதாவது தனுஷ்கோடி பக்கத்தில் நான் போயிட்டு இருக்கும்போது எனக்கு பாம்பனில்
எஸ்பி ராயப்பன் எஸ்பி ராயப்பன் அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார். சரி. அவர் நாட்டு படகு மீனவ சங்க தலைவர். சரி. அவருடைய அம்மா, அதாவது நாங்கள் ஆத்தான்னு சொல்லுவோம், அவங்க ஆத்தா ஒரு நாள் ஒரு பாடல் பாடிட்டு இருக்காங்க. என்ன பாடல்? இந்த இந்த அடித்தள மக்கள் எல்லாருமே மிகப்பெரிய படித்தவர்கள் அல்ல, மிகப்பெரிய இல்லை படித்தவர்களே அல்ல, ஆனால் இவர்களுடைய பண்பாட்டின் அசைவு இருக்கு இல்லையா. இன்னைக்கு தானே நீங்கள் எம்ஏ எம்ஃபில் எக்கனாமிக்ஸ் அப்படிலாம் சொல்றீங்க, அதுக்கு முன்னால் யாராவது தங்களுடைய அனுபவத்தை எழுதி வச்சது தானே? ஆமாம். அதுதானே புத்தகங்களாக மாறி இருக்கு. அப்போ இவர்கள் தங்களுடைய அனுபவங்களை வாய்மொழியாகவே பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வாய்மொழியிலிருந்து இன்னைக்கு நான் இப்போ அதை கேட்க எனக்கு ஒரு வாய்ப்பு, இறைவன் அருள் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி, அப்பன் அருள் இருக்கிறான், அப்பனுடைய ஒரு அருள் இல்லாமல் நான் அதை கேட்டிருக்கவே முடியாது. அப்போ கேட்குறேன் அந்த வந்து அந்த அந்த அவங்க பாடுற பாடலை, வாய்வழி பாடலை நான் கேட்குறேன். என்ன பாடுறாங்க அப்படின்னா, அழி கடந்து வந்தோம் ரங்கூன் அரிசி சோத்த நம்பி, வாழலாம்னு இருந்தோம் ஐயா வவுருதாங்கல்லையே, எங்கே இருந்தோ ஒரு இங்கிலீஷ் ராசா இந்தியா மூடி பிடிக்க நாடி பிடித்து கொண்டான், நவாப்பு சோடி பிடித்து கொண்டான், சாலங்குரு செய்யும் சாலக்கச்சையும் சப்பாங் கொண்டிருச்சான், சிங்கப்பூர் பாலம் உடஞ்சிருச்சான், சேதமொக்க சேதம் அடைஞ்சிருச்சான் அப்படின்னு ஒரு பாடல். இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சப்பாங் கொண்டிருச்சான் சிங்கப்பூர் பாலம் உடஞ்சிருச்சான், செகண்ட் வேர்ல்டு வார். அப்போ இந்த நிலையை அவர்கள் வந்து தங்களுடைய, அதாவது இந்த அடித்தள மக்கள் தான் தங்களுடைய நிலப்பரப்பை பற்றி, தங்களுடைய மண் வளத்தை பற்றி, தங்களுடைய தொழிலை பற்றி, தங்களுடைய சமூகத்தை பற்றிய விஷயங்கள் எல்லாம் பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க. முகம் தெரியாதவர்கள். இப்போ இன்னைக்கெல்லாம் நமக்கு நான் தான் வந்துட்டேன், ஏதோ ஒரு சின்ன அங்கீகாரம் கிடைக்கிது அப்படின்னா, இவர்கள்லாம் அங்கீகாரமற்றவர்கள், முகம் தெரியாதவர்கள், எண்ணற்ற அங்கீகாரமற்றவர்கள், முகம் தெரியாதவர்கள். தமிழுக்கும் மொழிக்கும் உலக மொழிகளுக்கும் செய்த பங்கீடு இருக்கு இல்லையா, கணக்கிலடங்காத பங்கீடுங்க. இன்னைக்கு ஆனாங்கிற எழுத்துக்கு அந்த எழுத்து உருவம் கொடுத்தவன் யாருன்னு தெரியுமா அவங்களுக்கு? இல்லை தெரியாது. அப்போ அவனை எவ்வளோ நன்றியோடு நினைக்கணும் சார், எவ்வளோ நன்றியோடு நினைக்கணும். இன்னைக்கு நம்ம நினைச்சோன்னு டக் டக் டக்னு எழுதுறோம், ஆனால் அந்த எழுத்து உருவத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்த்துருக்கான் பாருங்க ஒருத்தன். இந்த ஆனா இப்படி தான் இருக்கணும், கானா இப்படி தான் இருக்கணும், அதை கொண்டு ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பான வேலையை அவன் செஞ்சுருக்கான். இன்னைக்கு உள்ள பயன்பாடு அவனுக்கு தெரிஞ்சிருக்கான். அவன் காத்தா கடலா தூசியா போயிருப்பான், இருக்கா எங்கே இருக்கான்னு தெரியும், இயற்கையோடு இயற்கையாக கலந்துருப்பான். நான் ஒரு விஷயம் எனக்கு பிடிக்குது, இயற்கையை வணங்குகிறோம்னு தமிழில் வந்து நம்ம தாய் தெய்வ வழிபாடுகள் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஒருவேளை நம்ம நம்முடைய முன்னோர்கள் இந்த இயற்கையோடு கலந்து விட்டதால் இந்த இயற்கையை வணங்குங்கள்னு சொன்னானா, வள்ளுவன் சொன்னான்ல, வையத்துள் வாழ்வாங்க வாழ்வான் வானுறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்முடைய நம்மோடு வாழ்ந்தவர்கள், நம்முடைய மக்கள் நம்முடைய மூயோடு கலந்து விட்டார்கள், அந்த இயற்கையை கும்பிடுறா. அற்புதம் சார். ஆ அப்படின்ற எழுத்தை தொடங்கி வச்சது யாரு, மூலம் யாரு அப்படின்றது வந்து தெரியாது. உண்மை ஊ கூட வந்து சொல்லுவாங்க, முருகப்பெருமான் யாரோ பிள்ளையார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா. அதெல்லாம் பின்னாட்கள்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் வந்தது இல்லை. அற்புதமான கேள்வி அது. அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழை வந்து முகம் தெரியாதவர்கள் எவ்வளோ பேர் வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்றைக்கும் வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி முகம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற விஷயம் வந்து உண்மை. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பெப்பர்ஸ் டிவி வந்து அவ சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறது. சொல்லுங்கள் சார் உங்களுடைய இன்னொரு இன்னொரு நான் அதாவது என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட மிகப்பெரிய சாதனையாளர்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள், அவெல்லாம் தோண்டி எடுக்கணும். இப்போ பல்வேறு இலக்கியங்களை வந்து உவே சாமிநாத ஐயர் வந்து பதிப்பிச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் எவ்வளோ மிகப்பெரிய கஷ்டமான பணியாக இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம், பாரதி இவ்வளோ புத்தகங்கள் எழுதியிருக்கான், எவ்வளோ பெரிய புத்தகங்கள் எழுதியிருக்கான், அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கோரு காட்டில் ஒரு பொந்தில் அடைத்தேன், வெந்து தணிந்தது காடு அப்படிங்கிறான், வெந்து தணிந்தது காடு தளல் வீரத்தில் குஞ்சென்றும் முப்பென்றும் உண்டோ தத்தரிகிட தத்தரிகிட தித்தோம் அப்படிங்கிறான். எவ்வளோ ரசிச்சிருந்தா வாழ்க்கை, எவ்வளோ ரசிச்சிருந்தா அவன், அப்படி அவன்கிட்ட அந்த டெலிவரி வந்திருக்கும் இல்லையா. காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படிங்கிறான், கற்பதுவே கேட்பதுவே கருதுவதேங்கிறான். மூணும் வித்தியாசம், கற்பது வேற கருதுவது, கற்பது வேற கேட்பது வேற கருதுவது வேற. கருதுவதை நீங்கள் தள்ளி வச்சுருங்க, தேர்டு. அது இப்போ கற்பது அப்படிங்கிறது என்னது, நம்ம இப்போ நாம் இப்போ ஒன்றாம் கிளாஸ்லேருந்து இத்தனாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறோம், நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம், முதலில் மொழியை படிக்கிறோம். ஆனா அவன்னா, ஆ என்றால் அம்மா, ஆனா என்றால் ஆடு அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா. இப்போ படித்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அந்த மொழியை படித்து வந்துக்கிட்டே இருக்கோம் உள்ள. இது அந்த மொழியை படித்த பிறகு அந்த மொழியின் மூலமாக ஒரு அறிவியலுக்குள்ளோ ஒரு புவியியலுக்குள்ளோ
ஒரு அதாவது பொருளாதாரத்திற்கு உள்ளோ ஒரு வரலாற்றிற்குள்ளோ போகிறோம். மொழியின் மூலமாக தமிழ் மூலமாக வரலாறு படிக்கிறோம், இங்கிலீஷ் மூலமாக வந்து பொருளாதாரம் படிக்கலாம், வளர வளர. ஆனால் அந்த ஒரு மொழியின் மூலமாக அதை படிக்கிறோம் இல்லையா. இப்படி நாம் படித்தது, கற்றுக்கொண்டது, பிறகு கேட்டுக்கொண்டது, கேட்பதுவே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேட்பது அப்படிங்கிறது நீங்கள் ஒரு காட்டில் போயிட்டு இருங்க. ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து அழகாக சொல்லுவான், அமெரிக்கன் லிட்ரேச்சர் ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே, நான் ஒரு தனியான ஒரு காட்டில் பயணித்து கொண்டிருந்தேன், அங்கு இருந்த அந்த பனிக்காடுகளை பார்த்து ரசித்து கொண்டிருந்தேன், அங்கே அந்த இருந்த வீடு யாருடைய வீடுன்னே தெரியல, ஆனால் அதனுடைய அழகில் மயங்கி நின்றேன் அப்படின்னா, ஹூஸ் வுட்ஸ் ஆர் திஸ் ஐ திங்க் ஐ நோ ஹிஸ் ஹவுஸ் மே பி இன் த வில்லேஜ் தோ ஹீ மே நாட் வாட்ச் மீ watching his woods filled up with snow அப்படினு சொல்வாங்க. அப்போ இந்த மாதிரி என்ன அழகழகான இது ரசிக்கணும்ல. வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு நடக்கிறதுனா அந்த நிகழ்வை பார்த்து ரசிக்க தெரியணும், ஒரு விஷயத்தை பார்த்து கோபப்பட தெரியணும். அப்பந்தான் நீ உணர்ச்சி உள்ளவன், அப்பந்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், உயிரோடு இருக்கிறாய். அற்புதமா சொன்னீங்க, நீ உயிரோடு இருக்கிறாய் அப்படின்னா நீ உணர்ச்சி வசப்பட தெரியணும். ஆனால் இந்த உணர்ச்சி இங்கே படலாமா இங்கே படக்கூடாதாங்கிறது வந்து உன்னுடைய நீ படித்தது, உன்னுடைய நடைமுறை பாவனைகள், உன்னுடைய ஒழுக்கம் அங்கே தீர்மானிக்கும். இந்த இடத்துல நான் இந்த உணர்ச்சி படலாமா, இந்த இடத்துல இந்த உணர்ச்சி படக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி. அதாவது என்ன சொல்லுவாங்க, கல்ச்சர் அப்படின்னு கலாச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்களே, இது கல்ச்சாரம். கல்ச்சர் கலாச்சாரம்னா என்னது? கல்ச்சர் கலாச்சாரம்னா எ பண்டில் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் அப்படிமா. இப்போ நான் இப்போ இங்கே என்ன வந்து ஒரு செவ்வி ஒரு நேர்காணல் நடந்து கொண்டு இருக்கிறது, இந்த இடத்துல நான் எப்படி பிஹேவ் பண்ணுறேன், எப்படி எப்படி விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் காட்டு மிராண்டித்தனமாக நடக்கலாம், அடக்க ஒடுக்கமாக நடக்கலாம், உண்மையாக நடக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் பேசுவது, என் கைகால்களை ஆட்டுறது, என்னுடைய அங்க அசைவுகள், என்னுடைய கண் பேசுறது, என்னுடைய காது அசைகிறது, நான் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும். அதே மாதிரி இந்த சமூகத்தை பற்றிய ஒரு ஒரு நாடகம், இயல் இசை நாடகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஒரு மனிதன் தன் ஒரு சூழலில் தன்னை எப்படி நடத்தி கொள்கிறான், இதெல்லாம் பண்பாடு இல்லையா, இதெல்லாம் கலாச்சாரம் இல்லையா இல்லையா. அப்படிப்பட்ட சில விஷயங்கள், எல்லா விஷயங்களையும் நான் ராபர்ட் ஃப்ராஸ்ட் பற்றி சொன்னேன் இல்லையா. ஆமாம், அவன் பார்த்துட்டு இந்த உலகம் ரொம்ப அழகாக இருக்குது, பார்த்து ரசி. ஆனால் இந்த உலகம் ரொம்ப அழகாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த மாயையிலே சிக்கி தவித்து விடாதே. நான் இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். மெக்சிகோ பக்கத்துலேருந்து யூகே கான்டினென்ட் வரைக்கும் போகிறது வந்து ஒரு கடலுக்குள்ளே ஒரு இன்னொரு நீரோட்டம் இருக்குது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு கண் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடல் தெரியும், பறந்து விரிந்த கடல் தெரியும், அட்லாண்டிக். இந்த அட்லாண்டிக் மாபெரும் சமுத்திரம் வந்து அதுக்கு உள்ளே பல்விதமான நீரோட்டங்கள் இருக்குது. அதாவது கவிஞன் கண்டாலே கவிதை இல்லையா, காண்பவர் கண்டாலே காதல் இல்லையா. அப்போ இந்த கடலுக்குள் உள்ள வேறுபட்ட நீரோட்டங்களை பார்க்குறதுக்கு ஒரு கண் வேணும். அங்கே எல்லாமே தண்ணி தான், எல்லாமே உப்பு தண்ணி தான். இந்த உப்பு தண்ணியில இன்னொரு நீரோட்டம் ஒண்ணு ஓடுத அப்படின்னு கண்டுபிடிக்கணும், அது இன்னொரு கண் வேணும். அந்த கண்ணோடு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு நீரோட்டம் ஓடிட்டு இருக்கு. இந்த நீரோட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, மெக்சிகோல இருந்து யூகே வர, அதாவது இந்த அதாவது அது என்ன யூகே அப்படிங்கும் போது என்ன சொல்வீங்க, லண்டன் அந்த அந்த பகுதி அந்த இடம் வரைக்கும் இந்த பகுதி வரைக்கும் ஒரு நீரோட்டம் ஓடிட்டு இருக்கு. இந்த நீரோட்டம் இப்படி ஓடுதுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முன்னால் வந்து அமெரிக்கா வந்து இந்த பகுதியினுடைய இந்த பகுதி அவருடைய காலனியாக இருந்துகிட்டு இருக்கு. அந்த காலனியாக இருக்கும்போது அமெரிக்காவிலிருந்து போகக்கூடிய கப்பல்கள் போகும்போது மிக விரைவாக அங்கே போய் அடைஞ்சிருது, இங்கேருந்து கொடுத்து விடுற தபால் வந்து மிக விரைவாக போயிருது, ஆனால் வரும்போது ரொம்ப காலதாமதம் ஆகிறது. இதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது, கப்பல்கள் மிக போகும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருது, வரும்போது டிலே ஆகி போகுது, பல்வேறு காரணங்கள் இருக்குது. இப்போ மெக்சிகோவிலிருந்து யூகே கான்டினென்ட் வரைக்கும் உள்ள இந்த இடத்துக்கு பேர் தான் கல்ஃப் கரண்ட் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த காலத்திலே அது வந்து சுடுநீர் பாய்ந்து கொண்டிருந்த இடம். அதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த காலத்திலே உள்ளவங்க வரைபடமாக வரைஞ்சிருக்காங்க. அர்ப்பணிப்போட எகெயின் நான் ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு சில இடர்பாடுகள் இயற்கை இடர்பாடுகள் வருகின்றன, இந்த ஏற்பாடு இந்த இயற்கை இடர்பாடுகளை எப்படி எதிர்கொள்கிறேன், அப்படி எதிர்கொள்ளும் போது எனக்கு வரக்கூடிய அடுத்த தலைமுறைகளுக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு இயற்கையின் இடர்பாடை இப்படிப்பட்ட ஒரு சிக்கலை நான் எதிர்கொண்டேன், அதற்கிலிருந்து விடுபடுவதற்கு அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இந்தந்த முறைகளை நான்
கண்டுபிடிச்சிருக்கேன், கண்டுபிடித்து கொண்டேன், நீ இதுல இருந்து இன்னும் பெட்டரா பண்ணு அப்படின்னு எழுதி வச்சுட்டு போறான் சார். புத்தகம் இவ்வளவு முக்கியம் இல்ல? ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலேயே கடலுக்குள்ள இவ்வளவு நீரோடைகள், நீரோட்டங்கள், நீரோட்டங்கள் இருக்கிறதுன்றது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த பிள்ளினி பாஸ்கோட இந்த மாதிரி ஆள்ல வந்தவங்க எல்லாம் வந்து, அதாவது யுவான் சுவாங் அப்படின்னு சொல்லி ஒரு சீன யாத்திரிகர் வந்ததாகவும் ஒரு நாலந்தா பல்கலைக்கழகம் வந்ததாகவும் சொல்லுவாங்க இல்லையா, இவரெல்லாம் வந்தவுடனே என்ன பண்ணாங்க, வந்து யாத்திரைகள் பண்ணி இந்தந்த புதிய 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 நிலங்களில், நிலப்பரப்புகளில், மக்கள் கலாச்சாரம் இதெல்லாம் பற்றி பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து அடுத்த தலைமுறைக்கு எழுதலாம் சார். புத்தகம் எழுதுனது சாதாரண விஷயம் இல்லை, அதுக்கு ரொம்ப அக்கறை வேணும். நிச்சயமாக அர்ப்பணிப்பு வேணும், அர்ப்பணிப்பும் அக்கறையும் வேணும். அன்பு பாசம் நேசம் இல்லாமல் செய்ய முடியாது, கண்டிப்பாக அது வேணும். உண்மை உண்மை. யாருடைய அன்புலாம் கிடைக்கணும் சார் இதில்? எனக்கு அன்பு வேணும் இல்லை, மண்ணின் மீது ஒரு அன்பு, மக்களின் மீது ஒரு அன்பு, மண்ணின் மீது ஒரு அக்கறை, மக்களின் மீது ஒரு அக்கறை இருக்கணும். சே இருக்காங்கள, சே வந்து எந்த நாட்டுக்காரன் சார்? அவன் எந்த நாட்டுக்காரன்னு சொல்ல முடியாது. அர்ஜென்டினாலேருந்து கிளம்புனான்னு சொன்னாங்க, எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போகிறோம், இனம் மொழி எல்லாம் கடந்து மனிதம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தில் தான் இருந்தான். அப்படி நீங்கள் மனிதத்தை அன்பு செய்யணும். உங்களுக்கு நான் நீக்கிரோ பற்றி தான் எழுதுவேன் அப்படிங்கிறதுல, நான் இப்போ பார்த்தா நான் ஜோடி குரூஸ் தான், எனக்கு வந்து கடற்கரையின் மக்கள் மட்டும்தான் நான் எழுதவில்லை, நான் பிறந்த சமுதாயத்தை பற்றி நான் எழுதி கொண்டிருக்கிறேன். அவ்வளோதான், எனக்கு கண் முன்னால் காண கிடைத்த விஷயங்களை நான் எழுதுறேன். ஏன்னா எனக்கு தெரியுது, ஓ அடிக்கிறது வலிக்கிறது ஐயா அப்படின்னு தெரியுது. அடிக்கிறது வலிக்கிறதாம் அப்படின்னு சொல்லும்போது அது இன்னும் கொஞ்சம் தாம் அப்படின்னு போயிருது, துணை எழுத்தோட வருது. வலிக்கிறது அடிக்கிறது எனக்கு வலிக்கிறதுன்னு சொல்லி வலியோட சொல்கிறேன் நான் இல்லையா. ஆமாம், எனக்கு வந்து நான் கடலின் மக்களை பற்றி தான் எழுதணும் அப்படி இல்லை, நீர் தேவதையின் மக்களை பற்றி தான் எழுதணும் அப்படிங்கிறது இல்லை. எந்த நிலப்பரப்பாக இருந்தாலும் அங்கே மனிதம் இருக்குல்ல, மனித மாண்பு இருக்குல்ல, மனிதனின் விழுமியங்கள் இருக்குல்ல, நம்முடைய அந்த விழுமியங்கள் சொல்லணும் இல்லையா, வாழ்க்கையின் மதிப்பீடுகள், அந்த மதிப்பீடுகள் பதிவு பண்ணப்படணும். அந்த காலத்துலேருந்தே நம்ம கற்புக்கரசி வந்து கண்ணகின்னு மட்டும்தான் சொல்லிகிட்ருக்கோம், முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்னு சொல்லுவோம், ரெண்டு பேரும் தான் இருக்காங்களா, அதுக்கப்புறம் வேறு யாருமே இல்லையா, இது வரைக்கும் கற்புக்கரசி வேறு யாரும் இல்லையா, முல்லைக்கு தேர் கொடுத்த பாறை பாரியை தவிர வேறு யாரும் பாரி வள்ளல்கள் இல்லையா, நிறைய பேர் இருக்காங்கல்ல, பதிவு பண்ணலன்னு. நிச்சயமாக நிச்சயமாக அந்த பதிவு பண்ணும். எங்களுடைய அழைப்பு ஏற்று பேப்பர்ஸ் டிவி நேயர்களுக்காக இவ்வளவு நேரம் எங்களோட உரையாடினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைய படித்ததில் படித்தது நிகழ்ச்சியில் எழுத்தாளர் ஜோடி குரூஸ் அவர்கள் அற்புதமாக பல விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. அவருடைய நாவல்கள் எங்குமே பொய்முலாம் பூசப்படலை, தன்னை பற்றிய வாழ்க்கையையும் தான் சுற்றி இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையையும் அப்படியே பதிவு பண்ணியிருக்காரு. அதனால தான் அந்த நாவலுக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களையோ அல்லது இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சாலும் எங்களுடைய இணையதள முகவரியை பாருங்கள். எங்களுடைய இணையதள முகவரி www.peppersTV.com. சரி, மீண்டும் அடுத்த வாரம் படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் வேறொரு பிரபலத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் கணேஷ் பிரபு.